எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. என்னோடய வேலைகள் இருந்தனால சில நாள் வந்து வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ என்னோடய வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? சரி, இந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்கு வந்து, அதாவது ஒரு இந்த 10-15 நாளில் வந்து எனக்கு கால் பண்ண முக்கால்வாசி பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, சனிப்பெயர்ச்சி எப்போ ஆகுது, சனிப்பெயர்ச்சியை பற்றி நீங்கள் ஏன் வீடியோஸ் இன்னும் எதுவும் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சனி அப்படின்னாலே பிரச்சனை தான். இப்போது சனிப்பெயர்ச்சியிலேயே பிரச்சனை, சனிப்பெயர்ச்சி எப்போது அப்படிங்கிறதுல. ஏன்னா ஒரு பஞ்சாங்கத்தை படி பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பஞ்சாங்கத்தை படி பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி இன்னும் ஆகவே இல்லை, சனிப்பெயர்ச்சி வருகின்ற டிசம்பர் மாதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் புரியும். இப்போது ஒரு போலீஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போலீஸ் வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு அவரோட வாகனம், அவருடைய சொந்த அவருடைய யூனிஃபார்முக்கு அந்த போலீஸ் வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகனத்தில் வந்தால் மட்டும்தான் மக்கள் எல்லோரும் வந்து பயப்படுவாங்க. அது இல்லாமல் அவர் வந்து நார்மலான ட்ரெஸ் போட்டுட்டு நார்மலான பைக்கில் வந்தால் எல்லார மாதிரியும் அவரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பெரிய ஒரு பயமோ ஒரு பதட்டமோ எதுவுமே இருக்காது இல்லையா, பொதுவாக இந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட. சரி, ஏன் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அங்கீகாரம், ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த போலீஸ்க்கு ஆத்தரைஸ்டு அப்படிங்கிறது என்னென்னா அந்த யூனிஃபார்மு, அந்த பைக்கு, அதுதான் அந்த கேப்பு, இதுதான் வந்து அவங்களோட ஆத்தரைஸ்டு. அது இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க அவங்க சொல்கிற விஷயங்களை வந்து நம்ம கேட்போம். அது இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். சரி, இப்போ ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சனீஸ்வரனுக்கு ஆத்தரைஸ்டு பர்சன் யார்? சனி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து திருநள்ளாறு தான். ஸோ திருநள்ளாறில் எப்படி வந்து சனிப்பெயர்ச்சி விழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் வந்து அவங்க வந்து சனிப்பெயர்ச்சியை வந்து நடத்துகிறாங்க. அப்போது சனிப்பெயர்ச்சி இன்னும் ஆகவே இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ திருநள்ளாறு கோவில் சொல்கிற மாதிரி 19/12/2017 அன்று தான் வந்து சனி வந்து பெயர்ச்சி ஆகிறார். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சிங்களா? அப்புறம் ஏன் சார் வந்து இப்போ வந்து திருக்கணிதப்படி வந்து பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து சனி வந்து வக்ரமாக இருக்கார். வக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஒரு மாயை தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அளிப்பதனால் அவர் வந்து பெயர்ச்சி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் இது எனக்கு புரியல சார், எப்படி சார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆயிட்டாலே அந்த பொண்ணு வந்து பாதி மருமகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த வீட்டுக்கு போவா. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகக்கூடிய உரிமை அவளுக்கு இருக்குது, போவா வருவா இல்லையா. அதே மாதிரி தான் இப்போது வந்து வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு உதாரணமாக இப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? ஒரு நிச்சயதார்த்தமான மாதிரி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்ட உடனே பார்த்தீங்கன்னா கல்யாணம், திருமணம் முடிஞ்ச மாதிரி. திருமணம் முடிஞ்சால் அவங்க இந்த வீட்டுக்கு சொந்தம் கிடையாது, அடுத்த வீட்டுக்கு தான் சொந்தம். அதுதான் பெயர்ச்சி அப்படின்னா, முழுமையாக வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? சனி அப்படின்னாலே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனையாகவே சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சனி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை வந்து தாமதப்படுத்துவார் அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து கொடுக்க மாட்டார். சனியை பொறுத்த வரைக்கும் பழைய நூல்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், அதாவது உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தில் மட்டும் சனி வந்தால் அது வந்து நன்மையை செய்யும், மற்ற எந்த ஸ்தானத்தில் வந்தாலும் வந்து பகை, அது வந்து தீமையை தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அஷ்டம சனி, 7.5 சனி, கண்ட சனி, விரய சனி, பாத சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன மாதிரி பாதிப்பை தரும்னு கேட்டிங்கன்னா, வக்கீலை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், அப்படி இல்லைனா வந்து டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், கோர்ட் வாசலை வந்து போகக்கூடிய கோர்ட் வாசலை மெதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், அப்படி இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து சிறைவாசம், சிறை பக்கத்தில் வந்து சிறைவாசம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. வழக்கு, வம்பு வழக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிக்க வைக்கும். எப்படி சொல்கிறது, கொல்லி வைத்தல் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து செய்ய வைக்கும். அதே மாதிரி இந்த அறுத்தல், அறுவை சிகிச்சை, கிழித்தல், தையல் போடுதல் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா சனியால் தான் நடக்கிறது
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மூல நூல்களில் சொல்கிறாங்க. சரி, குரு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. சனி அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ளே எல்லாருக்கும் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் வருது. ஆனால் அப்படி வந்து நெகட்டிவாக நம்ம வந்து சனியை வந்து நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு என்ன தசா புத்தி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட தசைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்மளுடைய சனி பெயர்ச்சியோ நம்மளோட குரு பெயர்ச்சியோ வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கும். சரிங்களா? சரி, ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்ட சனி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கண்ட சனி நடக்கும் பொழுது ஆறுக்குடையவனுடைய திசை நடந்தால், அதாவது ஆறாம் அதிபதியோட தசையோ இல்லை ஆறுக்குடையவனோட தசை நடந்தாலோ ஆப்ரேஷன் வந்து நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி அஷ்டம சனி ஏழரை சனி நடக்கும் பொழுது ஜாதகத்தில் வந்து எட்டு கூடையவனோட தசை, அதாவது அந்த ஜாதகருக்கு எட்டு கூடையவனோட தசை நடந்தால் நஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும், இல்லைனா வம்பு வழக்கை சந்திக்க வேண்டியிருக்கும். சார் என்ன சார் நெகட்டிவாகவே சொல்கிறீங்க, பாசிட்டிவ் எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அஷ்டம சனி ஏழரை சனி நடக்கும் பொழுது நமக்கு வந்து யோகமான தசாபுத்தி நடந்தால் கல்யாணம் நடக்கும், காது குத்து நடக்கும், வீடு கட்டுவோம், அது மாதிரி நிறைய சுப செலவுகளாக வந்து அது நடக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் வந்து நம்மளுடைய தசாபுத்திகளை வச்சு தான் வந்து நம்ம வந்து அதை கணிக்கணுமே தவிர, இப்போ நடக்கக்கூடிய பெயர்ச்சிகளால் நமக்கு வந்து பெரிய லெவலில் பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிங்க சார், சனி வந்து எங்கே இருக்கிறாருங்கிறதுலாம் எனக்கு முக்கியமே கிடையாது, அவர் எந்த வீட்டில் வேணாலும் இருக்கட்டும், எனக்கு சனி எப்படி இருக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் மேஷத்துக்கு சனி என்ன பலனை கொடுப்பாரு, ரிஷபத்துக்கு என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 12 ராசிகளுக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.